வணக்கம். ஆன்லைன் கல்வி வரமா சாபமா என்பதை பத்தி பார்ப்போம். கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக இப்ப நாடு ஃபுல்லாவே வந்து பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம் எல்லாமே வந்து கல்வி நிறுவனங்களும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து மூடும்படி உத்தரவு விட்டுருக்காங்க. அதை தொடர்ந்து கொரோனா பாதிப்பை வந்து கட்டுப்படுத்துற வரைக்கும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டாம் அப்படின்னு மாநில அரசு ஆலோசனை கூறப்பட்ட இந்த நிலைமையில பள்ளிக்கூடங்களை திறந்தா நோய் தொற்று பரம பெருமளவுல வந்து பரவும் அப்படிங்கிறதுக்கான அபாயம் இருக்கு. ஆனாலும் பள்ளிக்கூடங்களை திறக்காம இருந்தாக்கா மாணவர்களுடைய கல்வியும் பாதிக்கப்படும், படிப்புல அவங்களுக்கு ஆர்வமும் கம்மியா போயிடும், பாடங்களும் மறந்துடும். அந்த மாதிரி நிலைமையில பள்ளிகள், கல்லூரிகள் மாணவர்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமா வகுப்புகளை இப்ப நடத்த தொடங்கியிருக்காங்க. சில மாணவர்கள் வந்து ஐபேடு, லேப்டாப், இணையதளம் போன்ற வசதிகள்லாம் இருக்கு. ஆனா பெரும்பாலான பெற்றோர்களும் மாணவர்களும் இதை வரவேற்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நிலைமையில எது முக்கியம், இந்த மாதிரி வசதி இல்லாத மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. இந்த நிலைமையில பல கல்வியாளர்கள் வந்து ஆன்லைன்ல வகுப்புகள் தேவை கிடையாது, அது மாணவர்களுடைய மனநிலைமையை பாதிக்கும், கண் பார்வைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றது வந்து விஷயம் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனாலும் கல்வி முக்கியங்கிறத அடுத்து கல்வியாளர்கள் பெற்றோர்களோட கலந்து ஆலோசித்து மாணவர்களுக்கு வந்து தமிழக கல்வித்துறையோட கல்வி தொலைக்காட்சி மூலமா வகுப்புகளை நடத்தும் போது மாணவர்களும் வந்து வீட்டுல இருந்த மாதிரியே டிவியில பார்த்து கத்துக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். ஒவ்வொரு வகுப்புலையும் அவங்களுக்கு படிக்கும் போது அதுக்கேத்த மாதிரி ஒளிபரப்பும் போது நேர வரையறைய வந்து அவங்க நிர்ணயிச்சு பாடங்களை வந்து நடத்திட்டு வராங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதன் மூலயமா வந்து சமமான கற்றல் வாய்ப்பை வந்து எல்லா தரப்பு மாணவர்களுக்கும் அவங்களால வந்து வழங்க முடியுது. கொரோனா பாதிப்பு என்ற பெயர்ல வந்து அனைத்து கல்வி நிறுவனங்களும் ஆன்லைன்ல வகுப்புகளை நடத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு வந்து பெரும் ஒரு மன உளைச்சலையும் உடல் ரீதியான பாதிப்பையும் ஏற்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறது வந்து என்னமோ ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில இணைய வழி கல்வி வந்து வரமா சாபமானு பாக்குறத விட மாணவர்களுக்கு வந்து எது முக்கியம் அப்படின்னு கவனிக்கிறது வந்து ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். நன்றி.